هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر. மகாபெரிவா மேல மகத்தான பக்தியுடைய குடும்பம் ஒன்று இருந்தது. மாதம் ஒரு தடவையாவது குடும்பத்தோடு போய் மகான தரிசிச்சுட்டு வருவா. அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. அவளோட புகுந்த வீடு ரொம்ப தூரத்தில் இருந்த ஒரு ஊரில் இருந்ததுனால முதல்ல மாதிரி மகான தரிசிக்க வர முடியாதது அவளுக்கு கொஞ்சம் ஏக்கமாகவே மாறிடுது. குழந்தையை சுமக்கிறத விட பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு போகிறச்சே மகான தரிசிக்கலாம் அப்படிங்கிற சந்தோஷம் அவன் மனசில் நிறைஞ்சிருந்தது. உரிய நாளில் தாய் வீட்டுக்கு வந்தா மகளை கவனிச்சுக்கிற அக்கறையில் அன்னைக்கே அவளை மகப்பேறு மருத்துவர்கிட்ட அவள் அம்மா அழைச்சிட்டு போனா. அங்கே தான் ஒரு அதிர்ச்சி காத்துன்ருந்தது. அவளை பரிசோதித்த டாக்டர் ரொம்ப பலகீனமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சத்து மாத்திரைகள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு கருப்பை ரொம்ப வீக்காக இருக்கு அதனால் ஜாஸ்தி நடக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பெட் ரெஸ்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தைகள் அவளோட காதில் இடியாக விழுந்தது. எந்த மகானை தரிசிக்கிறதுக்காக தனக்கு மகப்பேறு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டாலோ இப்போ அதுவே அவளுக்கு தடையாயிடுத்து. அப்படியே நொறுங்கி போயிட்டா. ரெண்டு மூணு நாள் அதே ஏக்கத்தில் சரியாக சாப்பிடாமல் இருந்தவளை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 4-5 மாதம் இங்கே இருந்துட்டு தானே போகிற, அதுக்குள்ளே நீ ஆசைப்பட்ட மாதிரி பரமாச்சாரியால் எத்தனை தடவை வேணாலும் நீ தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு அம்மா சொன்னதில் கொஞ்சம் சமாதானமான. கருவில் குழந்தையை சுமக்கிற மாதிரி மனசுக்குள்ள மகானை சுமந்துண்டு தினந்தனும் ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் விடிகாலம்புற நேரம் குழந்தையோட மகாபெரியவரை தரிசனம் பண்ணினதாகவும் குழந்தைக்கு அவரே பேர் வச்சதாகவும் கனவு கண்டா. சட்டுன்னு எழுந்து அம்மா கிட்ட அதையெல்லாம் சொன்னா. எப்பவும் மகானையே நினச்சிட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு கனவு வந்திருக்குன்னு எல்லாரும் நினச்சிண்டா. நாட்கள் நகர்ந்து உரிய நாளில் பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையோட அப்பா உள்பட அவளோட புகுந்த வீட்டுக்காரா எல்லாரும் வந்து கொண்டாடினா. குறிப்பிட்ட நாளில் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு தீர்மானித்தா. ஜோசியர்கிட்ட அதுக்கான நாளும் குறிச்சாச்சு. அதுக்கப்புறம் நடந்தது தான் அதிசயம். அவள் எந்த தேதியில் பேர் சூட்ட தீர்மானிச்சிருந்தாளோ அதே நாளில் விடிகாலம்புற நேரத்தில் தெருவே பரபரப்பாக நாகரா வாத்தியங்கள் ஒலிக்க என்ன என்னன்னு அவசர அவசரமாக எல்லாரும் வாசலுக்கு வந்தா. அங்கே தொண்டர்கள் புடைசூழ மகாபெரிவா வந்துட்டுருக்கிறத பார்த்ததும் பிரமிச்சு போயிட்டா. பக்கத்தில் ஏதோ ஒரு கோவில் குடமுழுக்கு விழா, அதுக்காக விஜயம் பண்ணின சுவாமிகள் திடீர்னு இந்த தெரு வழியாக போகலாம்னு திரும்பிட்டதா யாரோ சொல்லிட்டு போனா. தேடிண்டு போய் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த தெய்வம் அவளோட தெருவிலையே வரதை பார்த்ததும் சிலிர்த்து போனா அந்த பெண். அதுக்குள்ளே மகான் அந்த வீட்டை நெருங்கினார். அவசர அவசரமாக உள்ளே போய் பெயர் சூட்டு விழாவுக்காக தயார் பண்ணி வச்சிருந்த கலசத்தை எடுத்துட்டு வந்து மகானுக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்தா. அதுக்கப்புறம் குழந்தைய மகானோட திருவடி முன்னாடி விட்டுட்டு குடும்பத்தோடு நமஸ்காரம் பண்ணினா. தன் முன்னாடி விடப்பட்ட குழந்தையை பார்த்த மகான், குழந்தைக்கு இன்னும் நாமகரணம் ஆகலை போல இருக்கே, நானே அதை பண்ணிடுறேனே, காமாட்சின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிலிர்த்து போயிட்டா. கனவில் வந்து தான் சொன்னதை நனவாக்கிய காஞ்சி மகான் கரம் உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு நகர பக்தர் கூட்டம் எழுப்பிய ஜெயகோஷம் தெருவெங்கும் எதிரொலித்து பரவி நிறைந்தது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.